இன்னைக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி பண்ண போறேன் 2 நிமிஷத்துல டேஸ்டியா தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் நான் 4 தக்காளி எடுத்துக்கேன் அதை சின்னதா கட் பண்ணி தண்ணி எதுவும் ஆட் பண்ணாம மிக்ஸி ஜார்ல நல்லா அரைச்சு எடுக்கலாம் ये पुण्य किंद चटनी रोम्ब पुड़िक्यों इंद चटनी वेच्चाले एक्स्ट्रा और दोसे इलने इटली कंडीपा साप्डुवा इंद मादरी नला स्मूथा अरच्च एड़त्तुकोंगा और पैन ले एन्न ऊती कोंजो कड़ुगु करुवेपिले पोट्रुके अदु कप्रों नम अरच्च वेच्चुरिंद तक्काले इदले आड़ पन्नला தேவையான அளவு உப்பு உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க நான் 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுருக்கேன் மிளகாய் பொடி தக்காளி பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிரலாம் இதிலே முக்கியமா தண்ணி ஏதோ ஆட் பண்ணிராதீங்க தண்ணி ஆட் பண்ணா இந்த சட்னியோட டேஸ்டே போய்டும் நல்லா கொதிக்குது இப்ப ஆஃப் பண்ணலாம் 2 நிமிஷத்துல டேஸ்டியான தக்காளி சட்னி ரெடி கண்டிப்பா எல்லார் வீட்லயும் தக்காளி இருக்கும் இன்னைக்கு டின்னருக்கு தோசை இல்லனா இட்லி இருந்தா கண்டிப்பா இன்னைக்கே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ரிவ்யூஸ் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஏ பிரியா நீ என்ன வீடியோ போட போற இன்ஸ்டன்ட் டொமேட்டோ சட்னி இன் 2 மினிட்ஸ் ஆமா 2 நிமிஷத்துல தக்காளி சட்னி பண்றேன்னு சொல்லிட்டு 2 மணி நேரமா வீட்டை க்ளீன் பண்ணிட்டு இருக்க மிக்ஸி இங்க இருக்கு மிக்ஸில போட்ட தக்காளி மட்டும் 2 திருவு தள்ளி போய் இருக்கு ஒரு முட்டை கூட உடைக்கதல்ல உனக்கு எதுக்குமா குக்கிங் சேனல் இப்போவும் அதே தான் கேக்குறேன் உனக்கு இந்த குக்கிங் சேனல் தேவையா நீர் மங்கினி அமைச்சர் என்பதை மணிக்கூர் முறை காட்டிக்கொண்டே இருக்கின்றாய் பின் குறிப்பு தக்காளி சட்னி அரைக்கும் பொழுது மிக்ஸி ஜாரை உங்கள் இரு கைகளால் பிடித்துக் கொள்ளுங்கள்